புதுசிருஷ்டியின் குடும்பமும் கடமைகளும் பக்கம் 278. பாஸ்டர் ரசல் அவர்களின் பதில்கள். தலைப்பு: முகராணத்துவம், கடமை மற்றும் சொத்து. கேள்வி எண் 23, 1910 ஆம் ஆண்டு. ஒருவேளை $5,000 மதிப்புள்ள சொத்து என்னிடம் இருக்கின்றது என்று வைத்துக் கொள்ளுங்கள். என்னுடைய தொழிலில் நான் தொடர்ந்து நிலைத்திருப்பதற்காக அந்த சொத்தை விற்று வாடகைக்கு பணம் கொடுக்கும் அவசியம் இருக்க, ஞானமுள்ள உக்ரானக்காரன் என நான் இந்த பணத்தை அறுவடை வேலைக்கென்று கொடுத்துவிட கர்த்தர் எதிர்பார்ப்பாரா? பதில்: இப்பொழுதும் இக்கேள்வியை எழுதியுள்ள அன்பு சகோதரனே இதை தீர்மானிப்பதற்குரிய உரிமை உடையவர் ஆவார். அவர் என்ன செய்ய வேண்டும் என்று நான் தீர்மானித்திட முடியாது, ஏனெனில் அவருடைய சூழ்நிலைகள் அனைத்தும் எனக்கு தெரியாது. ஒருவேளை அவர் சூழ்நிலைகள் அனைத்தையும் நான் அறிந்திருந்தாலும் கூட அவர் என்ன செய்ய வேண்டும் என்று நான் சொல்லுவது எனக்கடுத்த காரியம் அல்ல. எதை செய்தாலும் அதை அவராகவே மனமுகந்து செய்திட வேண்டும் மற்றும் அவரது பகுத்தறிவே பயன்படுத்தப்பட வேண்டும். ஒரு மனுஷன் அவன் மனைவியின் பிள்ளைகளின் மற்றும் அவனுடன் நெருக்கமான உறவு கொண்டிருந்து ஆதரவிற்காக அவனை சார்ந்து இருக்கும் மற்றவர்களின் தேவைகளை சந்திக்க வேண்டும் என்றும், அவனோ அல்லது அவனை சார்ந்திருப்பவர்களோ மற்றவர்களின் உதவியை நாடும் அபாயத்திற்குள்ளாகாத படிக்கு தன் சொத்தினை அகற்றி போடக் கூடாது என்றும் உள்ள கருத்தினை நான் ஏற்கனவே தெரிவித்திருக்கின்றேன். இதைவிட இக்காரியத்தை இன்னும் தெளிவாய் எப்படி கூறுவது என்று எனக்கு தெரியவில்லை. மேலும் பிரச்சனை இல்லையெனில் சகோதரன் தன் சொத்தை விற்பதும் ஒரு கடையை வாடகைக்கு எடுப்பதும் ஞானமான காரியமாய் இருக்கலாம். ஒரு சொத்தை சொந்தமாக பெற்றிருப்பது என்பது எப்போதும் அனுகூலமான காரியமாய் இராது. சில சமயம் வாடகை கடையை பெற்றிருப்பதும் நலமானதாய் இருக்கும். இதை அவர்தான் தீர்மானித்திட வேண்டும். ஆமென்.